பாகிஸ்தானுக்கு எதிரான ஆசிய கோப்பையின் சூப்பர் போர் ஆட்டத்தில் இந்திய அணி 228 ரன்கள் வித்தியாசத்தில் மறக்கவே முடியாத பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி வெற்றி பெற்றுள்ளது. இந்நிலையில் இந்த வெற்றிக்கு பிறகு பேசிய கேப்டன் ரோஹித் சர்மா, கிரவுண்ட் ஸ்டாஃப்கள் இல்லை என்றால் இந்த போட்டி நடந்திருக்க வாய்ப்பில்லை. அவர்கள் போட்டியின் முதல் நாளும் கஷ்டப்பட்டார்கள், இப்போதும் கஷ்டப்பட்டார்கள். அவர்கள் செய்தது சாதாரண விஷயம் கிடையாது. அவர்களுக்கு எனது மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த போட்டியில் நாங்கள் ஒரு மிகச்சிறந்த பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினோம். நானும் சுப்மன்களும் பேட்டிங்கை துவங்கும் போதே மைதானம் பேட்டிங்கிற்கு நன்றாக இருப்பதை உணர்ந்தோம். விராட் கோலி, கே எல் ராகுல் இருவரும் நல்ல அனுபவம் பெற்ற பிளேயர்கள். அவர்களின் இந்த பேட்டிங் எஃபர்ட்டை பாராட்டியாக வேண்டும். மேலும் நாங்கள் பேட்டிங் செய்த விதத்தை பார்த்தால் நிறைய பாசிட்டிவான விஷயங்களை பார்க்க முடியும். ஓபனிங் பேட்ஸ்மேன்களாக நாங்கள் விளையாடிய விதம், பின்னர் விராட் கோலி, கே எல் ராகுலின் இன்னிங்ஸ். இதில் கே எல் ராகுலை பொறுத்தவரை காயத்திலிருந்து மீண்டு வந்த அவரிடம் கடைசி 5 நிமிடத்திற்கு முன்பதாகத்தான் பிளேயிங் 11 இடம்பெறுவீர்கள் என சொன்னோம். ஏனென்றால் ஸ்ரேயாஸுக்கு காயம் ஏற்பட்டது. ஆனால் அப்படி இருந்தும் கூட ராகுல் விளையாடிய விதத்தை பார்த்தால் ஒரு நல்ல பிளேயரின் மைண்ட் செட் எப்படிப்பட்டது என்பதை காட்டுவதாக ரோஹித் சர்மா பேசியுள்ளார்.